நண்பா, இன்னைக்கு நாம Vex Mobile அப்படிங்கிற இன்னொரு கேம் உடைய ரிலீஸ் அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ஒரு கேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்குது. சோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாம தான் வச்சிருக்காங்க. ஏன் ப்ரோ இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்விகளுக்கும், ஸோ இன்னுமே டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குன்னா அது எப்பேற்பட்ட கேம், அதில் என்ன நல்லா புதுசாக நியூ ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிலீஸ் ஆகாத கேமு, ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெச்சு சேர நிகழ்ச்சிக்கு பேர் தான் கண்டா வர சொல்லுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுடைய டிடிஎம் மேப்பு, ரெண்டு டிடிஎம் மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி இருக்குது பார்க்கறக்கு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரூம்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அந்த டிடிஎம் மேப்பு, ரெண்டு டிடிஎம் மேப்பு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்பில் கேமையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க கைஸ். கேம் பிளே அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் பிளே பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடுறேன். இன்னொரு அடிஷ்னலான விஷயங்க, இந்த ஒரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் நல்லாவே தெரியுது. ஸோ நான் இன்னும் கேமை ஏற்றி விளையாடி பார்க்கல. அப்புறம் எப்படி ப்ரோ கைரோஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லைங்க அந்த கேம் ப்ளே பண்ணுற வீடியோலேயே தெரியுது அந்த அந்த ஷேக் நல்லா ஆகுது. ஸோ கண்டிப்பாக கைரோஸ்கோப் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஷேக் ஆகும். ஸோ கண்டிப்பாக கைரோஸ்கோப் இருக்குன்னு அடிச்சு சொல்லுவேன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் ப்ளே, அதாவது அந்த டிடிஎம் மேப்பில் கேம் ப்ளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஸோ ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர், பப்ஜி அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. பட் சுமாராக ஒரு இந்தியன் டெவலப்பர்ஸால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நல்ல கேமாகவே வரப்போகுதுன்னு அர்த்தம் நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டு, அந்த ரன்னிங் ஸ்பீடு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீலி வெப்பன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த நிஞ்சா ஆட்டோரி மாதிரிலாம் வெட்டி வெட்டி சாச்சிட்ருக்காங்க எல்லோரையும் அந்த மீலி வெப்பன்ஸை வச்சு. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மீலி வெப்பன்ஸில் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேம்லேயுமே கிடையாது. பப்ஜியில் நார்மலாக அடிக்கிற மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிஞ்சா ஆட்டோரி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங் அப்படின்னா இந்த மாதிரி புது புது விஷயங்களை உள்ளே கொண்டு வரதில் தப்பே இல்லை. பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்தால் ப்ரோ தான் ப்ரோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அதாவது ரியாலிட்டியாக இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உதார் உற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்ஸு, டிஃப்ரெண்ட்டான கிராஃபிக்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா கேம் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் எவ்வளோ குறையுது, ஒரு ஷூட் பண்ணால் எவ்வளோ குறையுது அப்படிங்கிற முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பப்ஜி ஃப்ரீ ஃபயரில் நடக்கிற மாதிரி இதுலேயும் நாக் தான் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிறாங்க. நாக் ஆகி நாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணும். ரிவ்யூ பண்ணும்போது நாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ யார் பண்ணுறாரோ அவங்க மூவ்மெண்ட்டில் இருக்கலாம். பட் யார் ரிவ்யூ ஆகிறாங்களோ, யார் செத்து போய் அங்கே இடத்துல படுத்து கிடக்கிறாங்களோ, ரிவ்யூ ஆகிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகக்கூடாது. அவங்க மூவ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கட் ஆகிடும். ஓகேயா? ஆனால் பட் நாங்கள் மூவ் ஆகிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பாராட்டி தான் ஆகணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளை அடித்தானா நம்ம அப்படியே மூவ் ஆகி ஓரமாக வந்துக்கலாம். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிடிஎம் மேப்பை பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக அவங்க என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மெயின் கேம் ப்ளே, அதாவது இரஞ்சல் மேப்பில் எப்படி பப்ஜியில் மெயின் கேம் ப்ளே, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேம் ப்ளே ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து பார்க்கணும்னா அச்சதில் பப்ஜியில் வர்ற வீடுகள் மாதிரியே தான் இருக்குது. சுத்தமாக அப்படியே தாங்க இருக்குது, துளி கூட டிஃப்ரெண்ட் இல்லை. பப்ஜியில் வர்ற அதே புல்வெளிகள், பப்ஜியில் வர்ற அதே வீடு, அதே கலரு, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பப்ஜியை பார்த்து டோட்டலாக இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இந்த கேமை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதிலிருந்தே தெரியுது. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடு மட்டும்தாங்க சேஞ்ச் ஆகுது. யாருன்னா நம்ம பிளேயரோட ட்ரெஸ்ஸிங் கோடு மட்டும்தான் லைட்டாக சேஞ்ச் ஆகுதே தவிர மற்றதெல்லாம் சிமிலராக அப்படியே இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோல்ஸ் முதற்கொண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க. பப்ஜியில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்ஸ் மொபைலில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். அந்த கிராஃபிக்ஸ், அந்த மீலி வெப்பன்ஸை யூஸ் பண்ணுற அந்த கிராஃபிக்ஸ் மட்டும் மாற்றிருக்காங்களே தவிர மற்றது எதுவுமே மாற்றலன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியில் வர்ற மாதிரியே கிராஃபிக்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அந்த லொக்கேஷன்ஸ்லாம் ப்ரோ அப்போ பப்ஜி ரேஞ்சுக்கு வந்துருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ப்ரோ எல்லாமே பப்ஜி மாதிரியே இருக்குது, எல்லாமே பப்ஜி மாதிரியே இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ பப்ஜி ரேஞ்சுக்கு இந்த கேம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டான ஒரு விஷயம். பப்ஜியை பார்த்து ஏகப்பட்ட கேம்ஸ் காப்பி அடிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு கேமாக தான் இதுவும் இருக்குது. ஸோ இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட கேம் ப்ளே எல்லாமே வச்சு பார்த்துட்டு தான் அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக அதை விட அதிகமானு சொல்ல முடியும். ஓகே கேஸ், இவ்வளவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேமில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க ரிவீல் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க சேனலில். ஸோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி அவங்களோட ஜேர்னி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேமை டெவலப் பண்ணுறதுக்கான அவங்க அவங்களோட ஜேர்னி என்னென்ன ஆச்சு, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோவாக அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு பேட்டில் ராயல் கேம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இப்போ நாங்கள் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அந்த டிடிஎம் கேம்ல போட்டு காட்டுறாங்க. நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது
கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னு தான் சொல்லியாகணும். ஒரு இந்தியன் டெவலப்பர்ஸ் இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மெனக்கட்டு ஒரு கேமை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சல்யூட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த கேமர்ஸ்லாம் இந்தியன் கேமர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும் தான் சொல்லி ஆகணும். ஸோ இது ஒரு நல்ல கேமாகவே வரப்போகுது கைஸ். யாருமே பார்த்தோன்னா சிக்கோ POR பாவ்ஜி மாதிரி இதை நினச்சிக்காதீங்க. வெக்ஸ் மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் கேமாகவே கைரோஸ்கோப்போடு வருதுன்னா யோசிச்சு பாருங்கள், நல்ல கேமாகவே தான் வரப்போகுது. கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வந்த உடனே. அதே போல் இவங்களோட யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க கைஸ். அவங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 minutes வீடியோவில் என்னென்னலாம் போட்டுருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், ஸோ இவ்வளோ தான் எங்களால் கொடுக்க முடியும்னு நினச்சோம், பட் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட FPP TPP நிறையா விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணுறக்கு ஆரம்பித்தோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரியல் இன்ஜின் அப்படிங்கிற அந்த இன்ஜினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமை டெவலப் பண்ணுறோம். பட் அந்த கேமில் டெவலப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா மணி ஸ்பெண்ட் ஆகும். அதாவது நிறையா பேர் சொன்னாங்க இந்த மாதிரி $1,000,000,000 வேணும் ஒரு பேட்டில் ராயலே, மல்டிப்ளேயர் பேட்டில் ராயலே கேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரியேட் பண்ணணும்னா $1,000,000,000,000 நமக்கு தேவைப்படும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு குட் கேம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. பட் இந்த அன்ரியல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. அதாவது எந்த ஒரு மணியும் பே பண்ணாமல் ஃப்ரீ ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாகவே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் கேமை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ டெவலப் பண்ண ஆரம்பிக்க எங்களால் ஒரு பேசிக் கேம் தான் வந்து கொடுக்க முடிஞ்சுது. அதாவது எல்லா இடத்துலையுமே ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட முடியாது, எல்லா இடத்தும் பார்க்குறக்கு மொட்டை மொட்டையாக தான் இருக்கும், கேம் விளாட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஸோ ஏதோ நார்மலாக ஒரு இந்தியன் கேமர்ஸ் ஏதோ ரெண்டு பேர் சேர்ந்து டெவலப் பண்ண மாதிரியான கேமாக தான் அது இருக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைலர் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரைலரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் அங்கங்கே மொட்டை மொட்டையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேமை தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருந்தோம். பட் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கேமை ரிலீஸ் அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து கண்ணு முன்னாடியே ஃப்ளாப் ஆயிடுச்சு. பேட்டில் ராயலே அப்படிங்கிற மோடில் இந்தியன் டெவலப்பர்ஸ் எங்களை மாதிரியே கேமை க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் சரியாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளானை வந்து முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ நாமளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை ரிலீஸ் பண்ணுறது வேணாம் இது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பப்ஜி மொபைல் பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பப்ஜி மொபைல் தேவைப்படுது, இன்னொரு பேட்டில் ராயல் கேம் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஆகுது. ஸோ அப்படி டிமாண்ட் ஆன உடனே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் இறங்குறாங்க இந்த வெக்ஸ் மொபைல் ப்ராஜெக்டில். வேணான்னு சொல்லி விட்ட ப்ராஜெக்டை இன்னுமே எப்படிலாம் சூப்பராக மாற்றலாம், பப்ஜி தான் இல்லாமல் போயிடுச்சு, நாம ஒரு பப்ஜி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பப்ஜியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புது கேம் ஒர்த்தான கேம் பப்ஜிக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் பப்ஜி பிளேயர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு கேமாவது நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ப்ராஜெக்ட் தான், மறுபடியும் ரீடேக் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இந்த வெக்ஸ் மொபைல் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈடுபட்டு இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏகப்பட்ட ஸ்கோப்பை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட கன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கிரனேட்ஸு பப்ஜியில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம், பப்ஜி நம்ம எப்படிலாம் விளையாடி என்ஜாய் பண்ணோமோ அதுக்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா வெஹிக்கல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா கிராஃபிக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறையா கன்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கன்னுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கோப்பு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. ஸோ நாம் எப்படி பப்ஜி விளையாடும் போது அந்த ரத்தத்தை தெறிக்கிறத பார்க்குறக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும்ல, அதே மாதிரி கிராஃபிக்ஸை இவங்களும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ், ஸோ அந்த வெஹிக்கல்ஸ் போகிற சவுண்டு முதற்கொண்டு பப்ஜியில் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டெவலப்மெண்ட்டை பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் இவங்க பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கேமை டெவலப் பண்ணும்போதே அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டாங்க. 3 years பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க வெக்ஸ் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைய நாள் வரைக்கும் இந்த கேமை ரிலீஸ் பண்ணாமே இருக்காங்க. அதாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக உட்காந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லது, நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷமாக உட்காந்து டெவலப் பண்ணப்பட்ட கேமெல்லாம் எதுவுமே வீணாக போனது கிடையாது, எல்லாமே சக்ஸஸ் தான் ஆயிருக்கு. அந்த லிஸ்ட்டில் தான் இவங்களும் வருவாங்க. பட் கேமெல்லாம் டெவலப் பண்ணி முடிச்சுட்டு இல்லை பாதி கேமாக டெவலப் பண்ணி முடிச்சுட்டு இது கரெக்டாக வந்துடும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டுருக்கலாம், இந்த மாதிரி வெக்ஸ் மொபைல்னு ஒரு கேம் வரப்போகுது ட்ரைலர் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, அப்புறம் இவங்க எதுவுமே பண்ணாததுனால கேம் ரிலீஸ் பண்ணாதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே கம்மி 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 ஆகி இப்போ வெக்ஸ் மொபைல் பற்றின அப்டேட்டு எதுவுமே வந்தால் கூட யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பெருசாக. அது ஒரு கேம் அது எப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி எடுத்து மறுபடியும் ஒரு நல்ல கேமை உருவாக்கினக்கப்புறமா ஃபுல் கேம் கம்ப்ளீட் ஆனக்கப்புறமா ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விட்டக்கப்புறம் ட்ரைலரு இந்த போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கேமை சூப்பராக கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேம் நல்ல நிலைமைக்கு வரும். ஸோ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போனாலும் அதெல்லாம் மறந்துட்டு
மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் எக்ஸ் மொபைல் இல்லைனா பேரை மாற்றி வேறு ஏதாவது வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சூப்பரான ஒரு கேமாகவே இது இந்தியாவுக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் எக்ஸ் மொபைலுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மரணத்தனமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டெவலப்பர்ஸுடைய பப்ஜின் தான் அந்த எக்ஸ் மொபைலை சொல்லி ஆகணும். மற்ற கேம்ஸ்லாம் இந்தளவுக்கு வருமா, யூஜிடபிள்யூ வேறு கான்செப்ட், அதுக்கப்புறமா நம்ம இண்டூஸ் பேட்டில் ராயலுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி கான்செப்டில் போயிட்டுருக்கு. ஆனால் பப்ஜி மாதிரி ஒரு பேட்டில் ராயல் கேம் இந்த கேம் தான். ஓகேயா? ஸோ அவ்வளோதான் கைஸ்.